Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப குயிக்கா செய்யலாம், டேஸ்டா இருக்கும். பாஸ்தா வச்சு ஒரு பால் பாயசம் தான் செய்ய போறோம். சீக்கிரம் செஞ்சிடலாம், குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும், இது ஈஸியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம பாஸ்தா பாயசம் வச்சிடலாம். சாஸ் பேனில் தண்ணி கொதிச்சுட்டுருக்கு, நம்ம ஒரு கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா செய்யும் போது நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் சேர்ப்போம், அது வந்து இதுக்கு சேர்க்க வேண்டாம். அப்புறம் வந்து இது வந்து முக்கால் வேக்காடு தான் நம்ம வெந்து எப்பவுமே எடுப்போம், இது முக்கால் வேக்காடுக்குள்ளே நல்லா முழுசாக வேகணும். அந்த மாதிரி நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இது நல்லா வெந்துருச்சு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து வடிகட்டி, இந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து ஒரு தடவை நல்லா பச்சை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு அரை லிட்டரு பால் சேர்த்துருக்கேன், இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு, இதில் வந்து பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். வந்து நம்ம பாஸ்தா சேர்த்தாச்சு. இந்த பாலும் பாஸ்தா கொதிக்கையிலே நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா ஒயிட் சர்க்கரை சேர்த்துக்கலாம், நான் வந்து மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப்பு மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் சுகர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரைன்னு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சது, வேணும்னா வாசனைக்கு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுறலாம். முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன், வறுத்தது ரெண்டு முந்திரி சேர்த்துருக்கோம். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இது அப்படியே வெறும் பால் சர்க்கரை பாஸ்தா சேர்த்து செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம், அப்போ தான் அந்த பாலோட ருசி நல்லாயிருக்கும். நம்ம பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தாவில் பாருங்கள், இந்த இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம இறக்கிடலாம். ஆஃப் பண்ணக்கப்புறம் ஆறும் போது கொஞ்சம் கெட்டித்தனம் கொடுக்கும்ல, அதனால் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். சூப்பராக நம்ம பாஸ்தா பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.